வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், பள்ளிக்கூடத்தில் பாடம் படித்ததில் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டிம்மி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்லேருந்து தப்பிக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்களா, பலூன் மண்டம் மாதிரியே ஒரு மண்டை இருக்குது. இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிம்மியா. ஸோ இவன் ஸ்கூல்லேருந்து தான் நீங்கள் தப்பிக்க போகிறோம். டேய், பார்க்கவே குழந்த மாதிரி இருக்க, உனக்குன்னு சொந்தமாக ஸ்கூல் வேறையா? சரிங்க, இவெல்லாம் ஸ்கூலில் வச்சுட்டு இருக்கேன், ஸ்கூல் படிக்கிற வயசில் சொந்தமாக ஒரு ஸ்கூலு. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ மறக்காம எல்லாரும் வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிலாம் நினச்சோங்களேன். ஸோ இந்த மே மாதம் லீவ் இருக்குது பார்த்தீங்களா, திடீர்னு வந்து மே மாதத்தில் ஸ்கூல் அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் வச்சுருவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நார்மல் ஆட போகிறதுல ப்ரோ கேமர் ஆட போகிறோம். பிகாஸ் ஐம் ஆங்கிரி ப்ரோ பிளேயர், யூ நோ. லெட்ஸ் கெட் இன் டு த கேம் பிளே வீடியோ. ஓ, இவர் தான் அந்த டிம்மியா? ஏண்டா டேய், பார்க்கவே டம்மி மாதிரி இருக்க, இவர் வந்து டிம்மியா? என்னது, என் பேர் தான் பேக், இங்கே வந்து நான் உனக்கு எஸ்கேப் பண்ணுறதுக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படின்றா. நீங்கள் ஒன்றும் சொல்லித்தர தவல சார், நாங்களே எஸ்கேப் ஆகிப்போம், ஏன்னா எங்களுக்கும் மூளை இருக்குது. ஏங்க, என்னை பார்த்தா மூளை இல்லாத மாதிரி தருத்தாங்க. அவன் என்ன அவ்வளோ தைரியமாக சொல்கிறான் பாருங்களேன், நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்றான். அப்போ அவனுக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது, ஒரு நூபு மாரி தருதா? கண்ட்ரி ப்ரூட்ஸ். என்னது, லெட்ஸ் கோ டு த வென்ட்டு. டே டே, எனக்கு தெரியும், நான் அமைதியாக மண்டையும் ஆலயம் வரேன், பார்க்கவே சிஞ்சானுக்கு தம்பி மாதிரி இருந்துட்டு என்ன வாய் பேசுகிறான் பாருங்களேன். ஓகே வாங்க, இப்போ நம்ம லிஃப்ட் எடுத்துகிட்டு அப்படி நேராக போடுவோம். போட்டு வருது வருது, விலகு விலகு, விடுஜி வெளியே வருது, ப்ரோ பிளேயர் வருது விலகு. ஓகே, ஸோ கீழே வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்துட்டு பென்சில் வச்சு ஒரு பாதை போது, எம்மா எங்கள் நடுவில் பாருங்கள் ரெண்டு டைனமைட்டு. ஐ கே ஓ ஐம் டைனமைட் சாங்கி ஆன் த ஃப்ளோர். என்னன்னு தெரியலங்க, இந்த பாட்டு இப்போ ரீசெண்டாக ரீல்ஸில் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், எதுவும் சொன்னேன் சரி, ஆ டைனமைட்டு. ஸோ நம்ம போகிற வேலை நடுவில் பாருங்கள் ரெண்டு டைனமைட் இருக்குது. இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா வந்து ஆக்சுவலி இது கேமில் இருக்காதுங்க, நம்ம வந்து பெரிய சீன் போகிறதுக்காக ப்ரோ கேமர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபிகல்ட்டி வச்சு பார்த்தீங்களா, அதனால தான் போகிற வழி ஃபுல்லாக டைனமேட்டாக போட்டு வச்சுட்டாங்க. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அவசரப்பட்டு ப்ரோ கேமர்னு கொடுத்துட்டோமோன்னு தோணுது. நார்மல் மோட்லேயே ஆடி இருக்கலாம் போல. இஸ் ஓகே, இஸ் ஓகே. எப்பா ஒரு வழியாக தாண்டி வச்சுங்க, இப்போ தான் கொஞ்சம் மனசுக்கு குழுகுழுன்னு இருக்குது. செக் பாயிண்டில் காலை வைத்தார் வீட்டுஜி. என்னடா அது இருட்டாச்சு. ஆ டிம்மி வந்துட்டான்டா டே, டிம்மி ஐயோ டிம்மி என்ன டம்மியாக்கு வந்துட்டானேடா, வேணாண்டா ஆடா பாவி. ஏங்க திடீர்னு வந்து பிடிச்சிட்டானே, சரி இப்போ நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில, இப்போ நான் எங்கே போனோம் என்ன பண்ணணும். சரி அங்கே இந்த பக்கம் போவோம். ஓட்டு ஓட்டு, என்னது ஜம்ப் டு டச் த பட்டன். ஓகே டச் பண்ணிட்டா செத்துட்டானா? ஏங்க இன்னும் சாவல டேய். ஏங்க இந்த பட்டனை அழுத்திட்டு இங்கே ஏதோ ஒரு வெண்ட் இருக்கான், அந்த வெண்ட்டு போய் கண்டுபிடிக்கணுமா? அப்படி சரி ஓகே, ஐயோ வெண்ட்டு தான் இருக்குது தெரியலையே. சரி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து பட்டனை அழுத்தி விடுவோம். ஓகே பட்டனை அழுத்தி விட்டாச்சு, அவன் இந்த பக்கம் வரனா நான் இந்த பக்கம் போகிறேன். ஸோ அப்படியே நேராக போவோம், வெண்ட்டு தான் கிடைக்கும். ஹாய் ஹாய் பொண்ணு, உனக்கு தான் வெண்ட்டு வழி தெரியுமா? அதுவும் என்ன மாரி தேடிக்கிட்டு இருக்கு. சரி நம்மளும் தேடுவோம். ஏ கச்சிச்சுங்க, ஏ இங்கே வந்துரு, இங்கே தான் வெண்ட்டு இருக்கு. ஓகேங்க. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாலைவனத்துக்கு வந்த மாதிரி ஃபீலிங்ஸ் ஆகுது, ஆனால் நம்ம இன்னும் அந்த ஸ்கூலுக்குள்ளே தான் இருக்கோம். டேய் ஏன்னா ஸ்கூலுக்குள்ளே என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கான். சரி இப்போ இதை அழுத்தி விடணுமா? நாங்கள் அழுத்துறோம். ஓகே ஓ ஏங்க, நம்ம டச் பண்ணலாம் ஒன்றாவாதுங்க, நம்ம உடம்பு வந்து அதில் பண்ணணும் போல இருக்குது. ஸோ கிட்டே போயிட்டு ஜம்ப் பண்ணணும். ஓகே ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் டச்சு பிளாக் லைன். ஸோ இங்கே பிளாக் கலர் லைன்ஸ் இருக்குது, இது வந்து டச் பண்ணாமல் போகணுமா? அடா பாவி, இப்போ தான்டா டச் பண்ணாமல் போகணுன்னு மனசு நாங்கள் மனசுக்குள்ளே நினச்சதே தவிர நான் அதை செயலில் பண்ண மறந்துட்டேன். சரி ஓகே, இந்த தடவை பண்ணிடலாம். ஓகேங்களா, இந்த தடவை பண்ணிடலாம். ஓகே லாஸ்ட் பென்சிலு தாண்டியாச்சு, சூப்பர். இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக ஜம்ப்பு, சூப்பர், வேற லெவலு, அல்டிமேட்டு, வீட்ஜி, ப்ரோ பிளேயரு, தமிழ்நாடு கன்ஃபார்மு. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், ஸோ ஒரு வழியே மேலே வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு செக் பாயிண்ட்டுங்க, எப்போ இந்த செக் பாயிண்ட் எத்த தாங்க ஒரு திருப்தி, ஏன்னா நம்ம திடீர்னு அவுட் ஆகிடுன்னு வச்சோங்களேன், கேம் ஓவர் அவ்வளோதான். ஓகே சீக்கிரம் கமான். ஓகே சூப்பர். ஓகே டே வந்துடுறா ப்ளீஸ், மாறா ஜெயிச்சிருவா? அட
எங்க என்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா? அட பாவி அட பாவி, எங்க கீழே விழுந்து செத்து இருந்தா செக் பாயிண்ட்ல இருந்தாச்சும் வந்திருப்பேன். நீங்க சரி விடுங்க, வந்தது வந்தாச்சு, அப்படியே போயிடுவோம். இந்தங்க இது வாழ்க்கை நாடகமான், ஏன் பொறப்பு போய் கணக்கா, தினந்தோறும் வெறும் தரல தரலாம் விட்டுருவான், அவ்வளோதான், அப்படியே டிஸ்கண்டினியூ ஆகிடும் பாட்டு. ஸோ எவ்வளோ தெரியுதோ அது இருக்க பாடுவேன், தெரிலனா வந்து அப்படியே சமாளிச்சிருவேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட். ஸோ திஸ் இஸ் மை சாங், திஸ் இஸ் மை சாங் பேசிக்கலி, ஓகேங்களா? தெரிஞ்ச வரைக்கும் பண்ணணுமா, தெரியாது அப்படியே இது பண்ணிட்டு போயிடணும், அப்படியே இதை மிக்சிங் போட்டு விட்ருணும், அப்படி இல்லைனா வந்து அப்படியே மியூட் பண்ணி விட்ருணும் சாங்கை. ஓகே சரி, இப்போ என்ன பண்ணோம், இந்த ஏனியில் ஏறணும், இந்த பக்கம் ஏறினா அவன் மண்டை இடிக்குது, அந்த பக்கம் ஏறினா ஏற மாட்டான், டேய் என்னடா அவன் இப்படி பண்ணுறான் அவன், டேய் ஆ ஏட்டாங்க ஒரு வழியில் ஏட்டாங்க எப்பா. ஸோ இப்போ என்ன சொல்கிறான்னா வந்து, இப்போ வந்து இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது, அதை நீ கரெக்டாக கண்ணால் பாரு அப்படின்றான். ஆமாம் இவ்வளோனா நான் கண்ணால் தான் பார்க்குறேன், பின்னா காதாலியை பார்த்துட்ருக்கேன், ஏன்டா டேய் இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது ஏறி போடா சொன்னால் பரவாயில்ல, கண்ணால் பாருன்றான். படம் ஒயாளா இவன், ஏங்க இவன் பேசுது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க, ஏதோ ஒன்று கிண்டல் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அப்புறம் ஆமா இங்கே ரோப்ளேட்டுன்னு நினச்சிக்கோ, இங்கே பிரச்சனை வேற மாதிரி ஆகிடும். ஓகேங்க, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் பண்ணி விட்ருங்க. சரி ஓகே, சீரோ சீரோ கமான் கமான் கமான், இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே அந்த பென்சில் மேலே, நெக்ஸ்ட்டு ட்ராஃபி மேலே, ட்ராஃபிலேருந்து பீரோ மலை, ஐயோ இங்கே தாங்க ரொம்ப சொதப்புது பீரோ மலை. ஸோ அகெயின் லெட்ஸ் கோ, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீரோ மலை, பென்சில் மேலே, ட்ராஃபி மேலே, நெக்ஸ்ட்டு பீரோ. ஏங்க என்னங்க இது, கட்ட தானே கூச்சேன், நாங்கள் இந்த ப்ரோ கேமர் கூத்தனால இப்படி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் டேய், இப்போ நான் என்ன தாண்டா பண்ணணும், தெரியாமல் ப்ரோ கேமர் கொடுத்துட்டேன்டா, ஹெல்ப் மீ. ஆனால் பாவிங்களா, அந்த பக்கம் குதிக்கலான்னு பார்த்தா அந்த பக்கம் குதிக்கவே முடியல. ஓகே ஸோ இப்போ நம்ம அகெயின் போகலாம், கமான் இங்கே வேலைக்கு ஆகல. ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர், குச்சர குச்சர குச்சர, டபுள் ஜம்ப் பண்ணலாமா, குதிச்சுட்டு அகெயின் ஜம்ப் பண்ணலாமா, டபுள் ஜம்ப். ஓகே சம்டைம்ஸ் இது ஒர்க் ஆகுங்க டபுள் ஜம்ப்பு, ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஏதோ ஒரு வேலையே வந்துச்சு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, யூஸ் த பென்சில் டு கோ அப்படின்றான், அதாவது வந்து இந்த பென்சில் எடுத்துகிட்டு அப்படிக்கா போன்றான். சரி எடுப்போம், டேய் பார்க்கவே வேற மாதிரி இருக்கிற டேய், எனக்கு இது பார்க்க ஒரு மாதிரி இருக்குங்க, நான் சொல்ல விரும்பலை, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட். ஓகே சரி இங்கே வச்சாச்சு, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பென்சில் தான் எடுக்கணும், அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு வந்துடும், எட்ரா அந்த பென்சிலை. ஓகே ஸோ டக்குன்னு வந்து இதையும் போயிட்டு அந்த பிரிட்ஜாண்ட வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக போக வேண்டியதான். ஸ்விங் இன் த ரெயின், ஐ எம் வைங் இன் த ரெயின் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து சீக்கிரமாக இங்கே வந்து தோண்டுன்றாங்க. ஓகே தோண்டிடுவோம், தோண்டு தோண்டு நல்லா தோண்டு, தோண்டு தோண்டு நல்லா தோண்டு, அதுக்கு கீழே போயிட்டே இருடே, ஐயோ உடனே நம்மளை பொச்சிட போகிறாங்கடா, நல்ல வேலை நம்மளும் பையன் நம்மளை பொச்சிடுவாங்களான்னு சொல்லிட்டு. ஏங்க ஆனால் யோசிச்சு பாருங்களேன், நம்மளை வந்து ஒரு ரியல் லைஃப்பில் யாராச்சும் நம்மளை வந்து ஒரு போட்டு புதைச்சி விட்டா என்ன பண்ணீங்க உயிரோட, ஐயோ ஏங்க அது கொடுமையாக இருக்கும்ல. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா வந்து பயம் அப்படியே பயத்துலேயும் தூங்கிடுவாங்க, எனக்கு அதை நினச்சி பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இதெல்லாம் வந்து பழைய காலத்தை பண்ணியிருக்கானுங்க, இந்தமாரி உயிரோட புதைக்கிறதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட், நினச்சி பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குது ஃப்ரெண்ட், எனக்கு மட்டும் இப்படி ஆகிடக்கூடாது ஃப்ரெண்ட். ஓகே ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ எதுவும் சொல்ல நினச்சேனே, சரி அப்புறம் வந்து ஏன்டா வீடியோ சரியாக போட மாட்டேன், மே மாதம் தானடா, மே மாதம் கூட வீடியோ போட மாட்டேடா, எங்களுக்கு லீவுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது வந்து எனக்கு நல்லாவே புரியுது, பட் என்னால் ஏன் போட முடியலன்னா வந்து மே மாதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு லீவு தாங்க, பட் நான் ஸ்கூலாக படிக்கிறேன், நான் வந்து காலேஜ் சென்டரில், இப்போ மே மாதம்னா காலேஜ் போகிறது தெரியும், எக்ஸாம் அதாவது வந்து இப்போ நீங்கள் எப்படி வந்து ஃபைன் ஆனுவல் எக்ஸாம் எழுதுகிற பார்த்தீங்களா, அதேமாரி எனக்கு ஆனுவல் எக்ஸாம் போயிட்டு இருக்குங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியலைங்க, புரிஞ்சுக்கோங்க, ஏங்க அப்படி பண்ணுறீங்க ஓகேங்களா? ஸோ எனக்கு ஆனுவல் எக்ஸாம் போயிட்டு இருக்கு, அதாவது செமஸ்டர் 2 ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்போ முடியுது அப்படின்னா வந்து ஜூனு 18 முடியுதுங்க, ஸோ ஜூன் 18 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லீவு, எனக்கு ஒரு மாதம் லீவு வரும், ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும், என்னங்க இது நம்மளுக்கு டைமிங் ஒத்து போக மாட்டேங்குது, சே ஏங்க இப்படி ஆகுது, சரி விடுங்க ஃப்ரெண்ட் பார்த்துக்கலாம். ஓகேங்க ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஸோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே ஸோ இப்போ பாறாங்கால் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம், போட்டு சூப்பே பங்கான மயிலே
ஸ்ரீபல்லி நவரத்னமயிலே சூப்பே பங்கன மயிலே ஸ்ரீபல்லி நவே நவரத்ன ஆயிலே. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு நினைச்சோங்களேன், ஏதோ ஒரு சுரங்க பார்த்துக்குள்ளேயே வந்துட்டுவாங்க பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ள. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவா போகுது. ஸோ காவாக்குள்ளே இருக்கிற பைப்பில் இப்போ நம்ம வந்து ஜாலியாக ஸ்பைடர்மேன் மாதிரி போயிட்டு இருக்கோம்னு சொல்கிறதுக்குள்ளேயே அசிங்கமாக ஜோக்கர் மாதிரி தண்ணிகளை குச்சாச்சு. ஓகே, அகெயின் அகெயின் லெட்ஸ் கோ அகெயின். ஓகேங்களா? ஸோ இங்கே ஐயோ ஃப்ரெண்ட், என்ன ஃப்ரெண்ட் இது? சே சரி, ஓகே அகெயின். ஓகேங்களா? ஸோ இப்படிக்கா வந்துட்டு எண்டில் போயிடலாம். ஸோ எண்டில் தான் கொஞ்சம் பெண்டு இருக்குது. ஓகே, இப்போ அப்படியே இந்த காவா இதில் குச்சிட்டு அப்படியே லைட்டாக ஒரு ஜம்பை போட்டு இங்கே வந்துட்டு இந்த பெரிய பைப்பை புஷ்டி அப்படியே அங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே ஃப்ரெண்டில் ஒரு ஜம்ப்பு, அப்படியே ஃப்ரெண்டில் இன்னொரு ஜம்ப்பு. நேராக பார்த்தீங்கன்னு நினச்சோங்களேன், ஒரு பாதை வந்து உடஞ்சிருக்கு. அப்படியே நம்ம டேரெக்டாக உள்ள போயிடலாம் செக் பாயிண்ட். ஏண்டாடி எங்க கீழே பாருங்களேன், அது இன்னொரு தெரியுதா உங்களுக்கு? ராடுன்னு சொல்கிறாதீங்க, ஈ மிக்குது பாருங்க. ஐயோ, அதை மேலாம் நடக்க விட்டாயிலே, அதை மேலாம் நடக்க விட்டாயிலே. கண்டிப்பாக சொல்கிறான், இதை அவன் இங்கே பிளேஸ் வச்சானோ அவன் நாளைக்கு இதை தான் டின்னரை சாப்பிட போகிறான், இதை தான் டின்னரை சாப்பிட போகிறான். எவன் இதை இங்கே வச்சானோ இங்கே பாருங்களேன். ஐயோ முடியல ஃப்ரெண்ட், இதை பார்த்தாலே ஒரு மாறி இருக்கு ஃப்ரெண்ட். சரி ஓகே, எனக்கு அப்படியே கொமட்டுது ஃப்ரெண்ட். சரி ஓகே, சரி எடு. ஓகே அப்பா, காலை போய் கழுவணும் இன்னைக்கு. சரி நெக்ஸ்ட் வந்து அப்படியே இங்கே ஒரு ஜம்ப், அப்படியே வந்து பார்த்துட்டு நினச்சோங்களேன், லேடரில் ஏறிடலாம். போட்டு வருது வருது விலகு விலகு விடுது வெளியே வருது. ஓகே, இப்போ நம்ம வந்து செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு. என்னடா அதா இல்லை, இப்போ எதுக்கு இதை போட்டுச்சு ஒன்றும் புரியல, அது எது என்ன அது எது போட்டிருக்கான்னே தெரில. சரிவா நம்ம குச்சிட்டே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் வந்து லேண்ட்மைன் இருக்குது, பட் நீங்கள் நார்மல் லேண்டிங்னா அந்த லேண்ட்மைன் வராது. இப்போ என்ன மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு மனசில் நீங்களே ப்ரோ பண்ணி நினச்சிக்கிட்டு ப்ரோ கேமர் கொடுத்தீங்கன்னா லேண்ட்மைன் வரும். ஸோ பார்த்து போங்க. இப்போ என்ன சொல்கிறான்னா வந்து ஃபாலோ மீன்றான். ஓ, இப்போ நவர போகிறானா? சரி தம்பி போங்க, முன்னாடி போங்க, வரேன். ஏய் நவர மாட்டேறான், ஃபாலோ மீன் சொன்னால் பின்னாடி எதாவது வரானா என்ன? டேய் தம்பி, இந்த வெட்டி சீன் தான் வேணான்றது, ஃபாலோ மீயா கண்ட்ரி பிரிட்ஸ். ஓகேங்க, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்து நினச்சோங்களேன், இதை வந்து திறந்து விட்டுடலாம். அப்போ இந்த டே ஓ ஏய் ஓபன் பண்ணியாச்சு. உள்ளே வந்து பார்த்தோன்னே அவன் வாந்தி எடுத்து வச்சுருக்கான். டேய் யாரா நீங்களாம், ஒன்று பாத்ரூம் போகிறீங்க இல்லை வாந்தி எடுக்கிறீங்க இல்லை வந்து சளி போகிறீங்க? ஐயோ நினைக்கவே ஒரு மாறி இருக்கு ஃப்ரெண்ட், ரொம்ப ஒரு மாறி பண்ணுறானுங்க இவனுங்க. சரியில்லை இல்லை, இங்கே இருக்கிற ஒருத்தன் கூட சரியில்லை. ஐயோ வர ஆரம்பிச்சிட்டான்டா அந்த பலூன் மண்டையன். டே தம்பி இருங்கடா இருக்கடா இருங்கடா, எனக்கு பயம்லாம் இல்லைடா பயம்லாம் இல்லைடா, கொஞ்சம் வேகமாக வராதிங்கடா, கொஞ்சம் பொறுமையாக வாங்கடா, அண்ணனுக்கு வயசு ஆயிடுச்சுடா, மூட்டு வலி வருதுடா மூட்டு வலி வருதுடா. சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ட்ரிங்க்னு நினைக்கிறேன். ஓகே, இதை எடுத்துட்டு இப்போ நான் அடிக்கிற அடி ஆடா பாருங்களா, ஒரு டைலாக் சொல்ல விட்றாங்களா பாருங்களேன். இப்போ நான் அடிக்கிற அடி மரணடியாக தான் இருக்கும், எதிரியால் மறுபடி எழுந்திருக்கவே முடியாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஜூஸை தச்சு இப்போ பாருங்க, இப்போ பாருங்க, நான் பொறுமையாக போக போகிறேன். ஆ இப்போ பாருங்க, இப்போ பாருங்க, வீட்டீஜுனா யாரு அப்படின்றத உலகத்துக்கு நிரூபிக்கிற நேரம் வந்துருச்சு. ஓகே, 3 2 1 ஸ்டார்ட் போட்டு ஜம்பிக்கு ஜம்பாக்க ஜம்புக்கு ஜம்புக்கு ஜம்பிக்கு ஜப்பாக்க ஜம்புக்கு ஜம்புக்கு கிளி கிளியா. ஓகே இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க, இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 3 ஜம்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே லாஸ்ட் ஜம்ப்பு அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மெயின் டோர் கிட்ட வந்தாச்சு. எஸ் தேங்க்யூ தேங்க்யூ. என்னது வெளியே போகாத, நான் வந்து நீயா இருந்தால் நான் வெளியே போயிருக்க மாட்டேன் அப்படின்றான். ஏன் வெளியே போவாதுன்றான், அப்படி எவன்டா இருக்கான், ஒரு ப்ரோ பிளேயர் வந்து போகக்கூடாதுன்றான். என்ன மீறி என்ன மீறி எவன்டா இருக்கான். ஹே டிமிங்க, ஓ ஃபைனல் பாஸ் ஃபைட் வந்துச்சா? தோ வரண்டா தோ வரண்டா தோ வரண்டா தோ வரண்டா, வந்துட்டான் 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 வந்துட்டான், தீரா தீரா மின்னல். ஆனால் சாரை சுற்றுறான் டேய், ஏங்க இவன் சாரை சுற்றும் போது கீழே ஏதோ ஒரு புகை வருது, அதில் நம்ம தப்பிக்கணும் போல இருக்குது. நான் நல்ல வேலை நான் ஃபஸ்ட் டைம் குச்சிட்டேன். சரி ஓகே போடு, தீரா தீரா மின்னல் வாழ்வீசும் கரிகாலம் வீராவி. எப்படியா தப்பிச்ச பார்த்தீங்களா டேய், பலூன் மண்டை, நாங்கள்லாம் கில்லாடிக்கு கில்லாடிடா, முதல்ல ஸ்கூலை முடுறா கண்ட்ரி ஃப்ரூட். ஓகேங்களா? சரி ஓகே, ஐயோ நம்பர் ஓர நிலை கூட்டமே, அப்புறம் அடிச்சு கூட்டான்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அசிங்கமாயிடுமே. பொட் 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 பொடி, எவ்வளோ திமுறி எவ்வளோ திமுறு, வாய் ஃபுல்லாக திமுரு, ரொம்ப திமுருவனுக்கு, அவனை சும்மா விடக்கூடாது, ஏ போடுக்கடா அவனா, ஐயோ தொத்தினே வரானே, ஏன் ஹெல்த்து கொஞ்சிச்சுங்க பாதி கொஞ்சிச்சுங்க,
டேடி தம்பி இரா ரா ரா டே இரா தம்பி 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 சித்திரா சித்திரா ப்ளீஸா சித்திரா 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 இன்னும் ஒரு அடி அவ்வளோதாங்க. ஸோ இப்போ அவனுக்கும் எனக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் லெவல் ஒரே மாதிரி தான் இருக்குது பாருங்களேன், ஒரே லெவலில் இருக்குங்க கரெக்டாக. இதை மட்டும் குச்சராக பக்கமாயிடும் ஜம்ப் சூப்பரு. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகே. ஸோ இப்போ வந்து பக்காவாக நான் வந்து ஹெல்த் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஹெல்த் வந்து இப்போது எனக்கு அவனுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு. ஸோ எனக்கு நிறைய இருக்குது அவனுக்கு கம்மியாக இருக்குது. இப்போ அகெயின் ஓகே சுத்தரா பாருங்களா, சுத்துது சுத்துது கண்ணாலே அப்படின்னு போய் ஜாலியாக சுற்றி சிரிக்கிறான். ஆ சிரிப்பு இப்போ பாரு டாய், என்னை பார்த்தா ஒரு சிரிப்பு வருதாடா உனக்கு, என்னை பார்த்தா ஊருக்குள்ளே எத்தனை பேர் பயப்படுறாங்க, நான் கோவப்பட எரிமையிலேயே வெடிக்குது, இவன் சிரிக்கிறாங்க ஏங்க என்ன கோபமாக வருதுங்க எனக்கு, நான் என்னை பார்த்து சிரிக்கிறான் பாருங்களா, எல்லாம் பயப்படுறாங்க ஐயோ ப்ரோப்ளம் ப்ரோப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிக்கிறான் கண்ட்ரி ப்ரிட்ஜ் ஓகே. ஸோ நான் முடிச்சாச்சு, இப்போ நம்ம வந்து வேனில் ஏற போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படியே வந்து பார்த்துன்னு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ மறக்காம வந்து பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் அழுத்தி ஆல் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ நாளைக்கு என்ன போடலான்றத சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்ல கேமாக பார்த்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ உங்களுக்கு மே மந்த் லீவ் வர முடிய போகுது. ஸோ அதனால் வந்து நான் இப்போ இருக்கிற ஒரு அஞ்சு நாளோ ஆறு நாளோ அதான் இருக்குது. ஸோ அதுலேயாச்சும் ஃபுல்லாக கண்டினியூ அந்த ஆறு நாள் கண்டினியூவாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நல்ல கேமாக சஜஸ்ட் பண்ணுங்கள், சீ சஜஸ்ட் பண்ணுங்கள், வாய் வர குளருது. பாய் கைஸ், பாய் பாய். ஹலோ.